டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மிக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது இர்ரெகுலர் ஹார்ட் ஃபீட்டிங், அந்த இதய துடிப்பு சீராக இல்லை, அடிக்கடி இதய துடிப்பு அதிகமாக அடிக்கின்றது, இது எதனால் ஏற்படுகின்றது, இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே பய உணர்வு ஏற்படும் பொழுது ஹார்ட் ஃபீட்டிங் ஸ்பீடாக இருக்கும், கோபப்படும் பொழுது ஹார்ட் ஃபீட்டிங் ஸ்பீடாக இருக்கும், நம்ம ரொம்ப கவலை ஏற்படும் பொழுதும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, இர்ரெகுலராக மாறி மாறி வரும். நாம் எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப கடினமான ஜீரணம் செய்ய முடியாத உணவாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சிறுகுடல் பெருங்குடல் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி ஜீரணம் சரியாக இல்லாத சமயத்திலும் ஹார்ட் ஃபீட்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், நமது பண்புகளை மாற்றிக்கொண்டால் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். மனிதனுடைய பண்புகளை மாற்றி சிறப்பாக வாழச் செய்யக்கூடிய ஒரே கலை யோகக்கலை தான். நமக்கு ஹார்ட் ஃபீட்டிங் ஸ்பீடாக இருக்கு மாத்திரை எடுக்கிறோம், ஆனால் பய உணர்வையே சரிப்படுத்தணும், மனதளவில் நமக்கு முழுமையான ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம கையிலே இருக்குது. அப்போ நாம் இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா பயம் இல்லாமல் வாழலாம், கவலை இல்லாமல் வாழலாம், டென்ஷன் இல்லாமல் வாழலாம், மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம், டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த பண்பு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். அதே மாதிரி நுரையீரலுடைய இயக்கத்துக்கும் ஹார்ட் ஃபீட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ நம்ம இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை, முத்திரைகளை, தியான பயிற்சியை அழகாக எடுத்துகிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக அடிக்கடி இதய துடிப்பு ஸ்பீடாக அடிக்கக்கூடியது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். மன அமைதி, சந்தோஷம், திருப்தி, மகிழ்ச்சி, மனநிறைவு, இதுதான் நம்ம இதயத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு மருந்து. ஸோ இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு திருப்தியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு வாழக்கூடிய அந்த பண்புகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இதயம் சீராக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை. இந்த மாதிரி சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சின்முத்திரை, பெருவரல், ஆள்காட்டி வரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம், இதய வால்வுகள், தைம சுரப்பி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். ஆள் மனதில் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது, இதயம் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு 2 நிமிடங்கள் இருங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஒவ்வொரு முதிரை செய்யும் பொழுதும் நமது உணர்வு தான் முக்கியம். உங்கள் உணர்வை, உங்களது மனதை இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது, இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முதிரை சூன்ய முதிரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டைவரல். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். இந்த சூன்ய முத்திரை பண்ணும்பொழுதும் உங்களது உணர்வு, இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம், இதய வால்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை, அபான முத்திரை பண்ணிக்கோங்க. ஆள்காட்டியர்கள் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையணைக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு இருதய முத்திரை என்ற பெயரே உண்டு. இருதயத்தை சீராக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான முத்திரை.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். உங்கள் உணர்வு இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுளமுதிரை பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முதிரையிலும் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம் இதய வாழ்வுகள் தைம சுரப்பி நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் ஏகட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மேதத்தில் கட்டை வரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முதிரையிலும் உங்களது உணர்வு இதயம் இதய வாழ்வுகள் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை சுண்டுவரல் மட்டும் தரணிக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். மற்றொரு உணர்வு இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுளமுத்திரை பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரையிலும் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதியில் வைங்க. இதயம் இதய வாழ்வுகள் நல்ல பிராணாற்றலை பெற்று இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறாங்க. சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக 2 கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலைவெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ்.
வலது கால் இடது கால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் 2 நிமிடங்கள். நேர்களை, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எல்லோருக்கும் உகந்த பயிற்சி. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் டென்ஷன், டிப்ரெஷன், கோபம், மன அழுத்தம். இவை எல்லாம் நீக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம கையிலேயே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகள் செய்ய 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 உங்கள் பண்புகள் மாறும். வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க நீர் ஏற்படும். பண்புகள் மாறி அமைதி, ஆனந்தம் கிடைக்கக்கூடிய நிலை வரும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாப்பது முதல் கடமையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பயிலுங்கள், பலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the daily.